வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு கம்பேர் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அப்போ இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸ்க்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட் தெரிஞ்சால் இதை ஈஸியாக நீங்கள் வந்து 4 பாயிண்ட்ஸ் அழகாக நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி எழுதலாம். கூலும் ஃபோர்ஸ், கூலும்ஸில் என்ன, 1/4πε0 Q1 Q2 R2. அதே இது இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் எப்படி இருக்கும், G × m1 m2 r2. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். அப்போ கூலும் ஃபோர்ஸ் எதில் எக்ஸிஸ்ட் ஆகுது, இட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் சார்ஜஸ் ஃபைன், ஏன்னா கியூங்கிறது சார்ஜ் இல்லையா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கிராவிடேஷன் லா ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் மாசஸ். ஒரு பாயிண்ட் கிடச்சிடுச்சு, ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த கூலும் ஃபோர்ஸ் எப்போதுமே அது அட்ராக்டிவாக இருக்கலாம் அல்லது ரிப்பல்சிவாக இருக்கலாம், அது சார்ஜை பொறுத்து. இட் மே அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் டிபெண்ட் அப்பான் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். வேரஸ் திஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ரிப்பல்சிவ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ரெண்டு பாயிண்ட் கிடச்சிடுச்சு. இப்போ 3வது பாயிண்ட் பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட் இது இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது ஏருக்கு இது ஓகே, வாட்டர் மீடியம்னா இதை எடுத்துருவோம், வாட்டர்னுடைய பெர்மிட்டிவிட்டி வேல்யூவை போடுவோம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் மாறுது மீடியத்துக்கு மீடியம், அப்போ ஃபோர்ஸும் மாறும். அப்போ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் விச் த சார்ஜ் எக்ஸிஸ்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் விச் த சார்ஜஸ் எக்ஸிஸ்ட். வேரஸ் திஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம், ஏன்னா இந்த 2 மாசஸ் எர்த்தில் இருந்தாலும் மூனில் இருந்தாலும் இந்த யூனிவர்ஸில் எங்கே இருந்தாலும் இதே ஜி தான். அப்போ இங்கே எப்படி எழுதலாம்னா, இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். இது தேர்ட் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இது எப்படி வரணும்னா இதனுடைய வேல்யூவை வச்சு வரணும். இதுக்கு வேல்யூ 9 × 10⁻¹, இதுக்கு வேல்யூ என்ன, 6.67 × 10⁻¹-11. அப்போ இதை நம்ம பயன்படுத்துகிற கான்ஸ்டன்ட் வேல்யூ இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட். இப்போ ரெண்டு ஃபோர்ஸ், ரெண்டு சார்ஜ் கடையில் உள்ள ஃபோர்ஸ் எப்போதும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டோன்னா இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட்டில் பெருசாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், இது +9 இது -11, அப்போ இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் இன் மேக்னிடியூட். இவ்வளவு தான். ஸோ தீஸ் 4 பாயிண்ட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கேட்டாலும் 4 பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க, சேஃப் தான். தேங்க்யூ வெரி மச்.